மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு வந்து நவம்பர் 24 எங்க வந்திருக்கிற அப்படின்னு சொன்னா, நம்ம தூத்துக்குள்ள ஒரு சூப்பரான தியேட்டர் ரெனோவேஷன் நடந்திருக்கு. நிறைய பெரிய ஸ்டார்ஸோடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரீம் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய படம் இங்கே வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்போம். ஆனால் சில பேர் ஐயோ அங்கேயா அப்படின்ற மாதிரியும் சில பேர் பேசுவாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. இனிமேல் எல்லாருமே வந்து படம் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி சூப்பராக ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீ பாலகிருஷ்ணா தியேட்டர் தூத்துக்குள்ள பெரிய பெரிய ஸ்டார்ஸோடைய படங்கள் எல்லாமே வந்து ரெகுலராக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய பிரேக் விட்டு இந்த கொரோனா பிரேக் வந்துச்சு இல்லையா, அப்படியே வந்து சூப்பராக அவங்க தியேட்டருக்கு ஒரு பிரேக்கை விட்டு இப்போ தியேட்டரை வந்து டக்கராக கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதோட ஓப்பனிங்க்காக நம்ம வந்துருக்குறோம். நம்ம ஓப்பன் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்குறீங்களா? மற்றவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம நின்று வேடிக்கை பார்க்க போகிறோம். அதை அப்படியே வீடியோவாக பண்ண போகிறோம். ஸோ தியேட்டர் நம்ம வந்து சினிமா சம்மந்தப்பட்டு நம்ம வந்து வீடியோஸ்லாம் பண்ணுறதுனால ஒரு தியேட்டர் திறக்கிறப்ப நம்ம அங்கே இல்லைன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம தூத்துக்குள்ளே வந்து நம்ம மக்கள் சொல்லுவோம் இல்லையா, அதாவது தியேட்டர் ஆம்பியன்ஸ் மாதிரி இல்லைப்பா. இப்போ சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மால்ஸ் மாதிரிலாம் வந்து நம்ம தூத்துக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து நம்ம தியேட்டர் ஓனர்ஸ் காதுக்கெலாம் கேட்டுச்சு போல இருக்கு. அதனால் நிறைய பேர் இப்போ வந்து தியேட்டரை வந்து வேறு மாதிரி ரெனோவேட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது நம்ம ஸ்ரீ பாலகிருஷ்ணா தியேட்டர் அவங்களும் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு ஸ்க்ரீன், விக்கி டேனி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரெண்டு ஸ்க்ரீன் நாளைக்கு வந்து மாநாடு படத்தோட அவங்களுடைய அடுத்த இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங். ஸோ இந்த ஓப்பனிங்க்கு என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அங்கே போகலாம். எல்லாமே செண்டமெல்லாம் அடிச்சிட்ருக்காங்க. அந்த அட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே போய் பார்க்கலாமா? சென்னையில் யாரெல்லாம் வெற்றி தேட்டரில் படம் பார்த்துருப்பீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஆம்பியன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வெற்றி தேட்டரோட அதே ஆம்பியன்ஸ் தான் இங்கேயும் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நம்ம தமிழில் வந்து மெர்சல் பாட்டு வரைக்கும் எல்லாத்தையும் போட்டாங்க. சும்மா ஆடியோ குவாலிட்டி தெரிச்சு ஃபையர். இது நம்ம தூத்துக்குடி மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸோட சூப்பராக நம்ம பாலகிருஷ்ணா தியேட்டர் ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மாநாடு ரிலீஸ் பண்ணுறாங்க மக்களே, மாநாடு. ஸோ நம்ம எஸ்டிஆர் அவரோட படம், விபிஎன்னை தலைவர் யுவன் சங்கராஜோட பிஜிஎம் தெரியும் எல்லாருக்குமே, பயங்கரமாக அது வைரலாக போயிட்டுருக்குது. ஸோ டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே டிக்கெட்லாம் புக் பண்ணுங்கள், வாங்க. இந்த அட்மாஸ்பியரை அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். எஸ். ஸோ நம்ம பாலகிருஷ்ணாவில் வந்து ரெண்டு ஸ்க்ரீனு, ஒன்று வந்து விக்கி, இன்னொன்று டேனி. ஸோ டேனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 சீட்ஸ் இருக்கும், ஃபுல்லாக ப்ளூ கலரில் சீட் கொடுத்து சும்மா மெரட்டில் வச்சுருக்குறாங்க இங்கேயும். ஸோ இந்த இதுவுமே அட்மாஸ்பியர் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹே
மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து பாலகிருஷ்ணா தியேட்டர் வந்து ஓப்பனிங்க்கு வந்திருந்தோம். ஸோ விக்கி அண்டு டேனி ரெண்டுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம கூட வந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து நிறைய யூடியூபர்ஸும் இதை கவர் பண்ண வந்திருக்கிறாங்க இந்த ஓப்பனிங்கை. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி முக்கியமான யூடியூபர்ஸ், ஸோ அவங்கக்கிட்டே நம்ம வந்து பேசலாம். ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக நாங்களாம் வந்து ஒரே ஊருக்குள்ள இருக்க பேரு நம்ம பார்த்து பார்க்கவே மாட்டோம். அவங்க ஒரு ஈசானி மூலையில இருக்காங்க, நாங்க ஒரு ஈசானி மூலையில இருக்கோம். எங்கிட்டாவது அமாவாசை பௌர்ணமி வரும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது மீட் பண்ணிடுவோம். ஆமா, அது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நம்ம மீடியால மீட் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல, அவங்க அவங்க ஒரு பக்கம் டிராவல் போயிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு பக்கம் சினிமா அந்த பக்கம் போயிட்டு இருப்போம். ஸோ ரெண்டு ஸ்கிரீன்ல எந்த ஸ்கிரீன் ரொம்ப பிடிச்சது? நம்மளுக்கு பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, சத்தியமாக சொல்ல போனால் ஃப்ராங்கா சொல்லலாம். என்னுடைய டேஸ்ட்டு வந்து இந்த சின்ன ஸ்க்ரீன், ஏன் அப்படின்னா அது ரொம்ப காம்பாக்டாக இருக்குது அதனால. பட் இது வந்து குறை கிடையாது, நிறையும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டேஸ்ட்டு, அது வந்து நிறைய ஆடியன்ஸோடு உட்காந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து ஏதோ நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்த மாதிரி ஒரு இது, அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது பெரிய வித்தியாசம்னா இன்னொன்று ஆடியோ சிஸ்டம், அது வந்து டால்பே அட்மாஸ், சின்ன தியேட்டர். அதாவது டேனி வந்து டால்பே மட்டும்தான். பட் கம்மிங் பொங்கலுக்கு அப்புறம் டேனியும் டால்பே அட்மாஸாக மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்போதுலேருந்து நமக்கு வந்து எப்பவுமே ரகலையா சம மாசா விசில் சத்தத்தோட உழுதி பறக்க உழுதி பறக்காது இனிமேல் நம்ம தியேட்டர்ல. நினைச்சாலும் முன்னாடி வந்தாலே பாலகிருஷ்ணாவா தூண தூக்கு அப்படிம்பாங்க. இனிமேல் அப்புறம் எந்த இதுவும் கிடையாது. சும்மா மிரட்டலா ஸ்கிரீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு குவாலிட்டியா ஆடியோ, அவ்வளவு குவாலிட்டியா. நம்ம தூத்துக்குடியை வந்து எப்படா நீங்கள் வந்து சென்னை மாதிரியும் மதுரை மாதிரியும் திருச்சி மாதிரியும் வந்து கோயம்புத்தூர் மாதிரியும் தியேட்டர் கொண்டு வரீங்கன்னு கேட்டீங்கல்ல. இப்போ எல்லாமே வெளியே வந்து ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றிட்டு இருக்காங்க, ரோடெல்லாம் தோண்டி போட்டு. இப்போ என்னன்னா போட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டியாக ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டாங்க, ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும், அதாவது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும், தியேட்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து ரொம்ப பேக்கில், ரொம்ப 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 பேக்கில் தான் இருந்தது. ஒய் பிகாஸ் நம்ம தான்ப்பா காரணம். நம்மளை மாதிரி ஆடியன்ஸுக்கு ஒரு இது பண்ணாமல் தான் அவங்க வந்து தியேட்டரை வந்து ரீபில்டு பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ உள்ள ஜெனரேஷனை கொஞ்சம் மாற்றி அவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தியேட்டர் கொண்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது, ஓனர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்மளை மாதிரி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ மறைச்சி வச்சு சீரட்டு கொண்டு வர்றது கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலே அப்படி வாசலே ஸ்கேனிங் போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ ஸ்க்ரீனை பொறுத்தவரை அதாவது ஒரு 2.5 மணி நேரம் நம்மளுடைய ஒரிஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மறந்து அப்படி ஜாலியாக நீங்கள் ஒரு படம் பார்க்க வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த அட்மாஸ்பியர் வேணும். தூத்துக்குடிக்கு பக்கத்துல ஒரு பெரிய வில்லேஜ்ல இருந்து ஒரு டீம் மொத்தமா வர போறீங்க அப்படின்னா வண்டி மாடு கட்டி வந்தாலும் இங்க இடம் இருக்கு. ஸோ தியேட்டர் அட்மாஸ்பியர் அண்ட் தியேட்டருடைய இன்டீரியர் அண்ட் தியேட்டருடைய எக்ஸ்டீரியர் சொல்லிக்கிட்டே போகலாம், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து விக்கியோட அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப வெற்றி தியேட்டர் இருக்குல்ல. கரெக்ட், வெற்றி தியேட்டர். அதாவது எக்ஸாக்டாக ஒரு ஃபேன், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாரோட ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விக்கி தான் மாஸ்டர்லாம் அல்ட்ராவாக இருக்கும். அதுக்காக டேனியை வந்து கைவிட்டுறணும்னு கிடையாது. அப்படி நீங்கள் வந்து ஒருவேளை லவ்வர் வச்சுருந்தீங்களோ அல்லது பொண்டாட்டி லவ்வரும் வச்சுருக்கேன் பசங்க வருவாங்கல்ல, நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. பாலகிருஷ்ணா டாக்கீஸை பற்றி ஒன் லைன் சொல்லணும் அப்படின்னா, தியேட்டருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா தூத்துக்குடிக்குள்ளே இருக்கிறதே மறந்துடுவீங்க, ஃபினிஷ். ஆமாம், அது உண்மை தான். அந்த ஒரு டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படியே சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய தியேட்டர் முடியல. நீங்கள் பழைய பாலகிருஷ்ணாவில் பார்த்துட்டு இப்போ இந்த பாலகிருஷ்ணா நம்ம பாலகிருஷ்ணா தியேட்டர் தான் உட்காந்துருக்கோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் நல்ல ஒரு ஃபீலே இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மாநாடு படம் ரிலீஸ் ஆகுது,
புக் மை ஷோவில் வந்து டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங் 7:00 இருந்து ஃபர்ஸ்ட் மூவி மாநாடு படம். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு நாளை கழிச்சு முடியாட்டினாலும் கம்மிங் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாலகிருஷ்ணா தியேட்டரை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் முடிஞ்ச வரைக்கும் கூகுளில் ரிவ்யூஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அதை பார்த்து வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்து வர்றவங்க கிடையாது. கூகுள் ரிவ்யூஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கூகுள் ரிவ்யூஸ் எல்லாருமே பாருங்களேன். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நமக்குலாம் அந்த கூகுள் ரிவ்யூ பற்றி ஒன்றுமே தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க நம்ம சேனல் மாதிரி நான் சொல்கிறேன். ஆமா, கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ மக்களே, நான் இன்னும் வந்து நம்ம காட்டாத ஒரே இடம் வந்து ரெஸ்ட் ரூம் மட்டும்தான். நான் அதையும் அடுத்த வீடியோ பண்ணிடுறேன். ரொம்ப முக்கியம் இல்லையா? அதையும் நம்ம வந்து இப்ப அடுத்து காமிச்சிருவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.